முதியவர்களோ இல்லை வயதானவர்களோ வீல் சேரில் இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணுறத ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள் வித் வெஹிக்கிள் ஓவர்லோடு மானிட்டரிங் சிஸ்டம். டிரைவர் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து ஆப்ரேட் ஆகும். ஜிஎஸ்எம் கான்செப்ட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆட்டோவில் 5 பேர் தான் உட்காரணும் இல்லை 4 பேர் தான் உட்காரணும்னா எவ்வளோ அந்த 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 பர்சன்ஸ்க்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் இண்டிகேஷன் வந்து ஓனர்ஸ்க்கு போயிடும். அந்த ஓனரோட நம்பர்ஸை இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏசியை ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதனுடைய மெக்கானிசம் வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா ஹாட் வாட்டர் தனியாக எடுத்துடலாம், கோல்டு வாட்டரும் தனியாக எடுத்துடலாம். 3-in-1 ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். ஏசியோட மெக்கானிசம் வந்து எப்படின்னா ஒன் எண்டில் கோல்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ஹாட்டாகவும் மாறும். ஒரு சிங்கிள் பவர் இன்புட்டில் நீங்கள் 3 அவுட்புட்ஸ் வந்து எடுக்கிறீங்க. வேகத்தடையில் வந்து வெஹிக்கிள் வாகனங்கள் வந்து அதில் ஏறி இறங்கும்போது அமௌண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அங்கே கிரியேட் ஆகும், ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த அழுத்தத்தை யூஸ் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். பவர் வந்து பேட்டரியில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசி கரண்ட்டாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பேட்டரியிலேருந்து ஒரு அவுட்புட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு இது வந்து இன்வெர்டர் சர்க்யூட். இந்த இன்வெர்டர் என்ன பண்ணுன்னா பிரிட்ஜ் வே ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க, அது வந்து டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹீட் எனர்ஜியிலேருந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பவர் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸ்லி வோல்டேஜ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். அந்த வோல்டேஜ் வந்து பூஸ்டர் மூலமா நம்ம பேட்டரியில் வந்து கொண்டு போகலாம்.